அந்த மாணவர்களுக்கு வணக்கம். நமது பிஎட் மாணவர்களுக்கு டிசம்பர் 16லேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராகிக்கோங்க. ஒவ்வொரு கல்லூரியிலேருந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த தேதியில் நீங்கள் ஒரு தடவை எழுதி நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சு கரெக்டாக அங்கே சேர்ந்துருச்சா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரியல் டைம் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இது பண்ண சொல்கிறாங்க. இதில் ஒரு சில மாணவர்லாம் ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு மொத்தம் 7 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப், கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், லேர்னிங் அண்ட் டீச்சிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலர், அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், ஜெண்டர் ஸ்கூல்ஸ் அண்ட் சொசைட்டி, அடுத்து பெடகாஜி சப்ஜெக்ட். ஸோ இது எதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சைல்டு க்ரோயிங் அப்போ கான்டெம்பரரி இந்தியா அண்ட் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இந்த மூணு சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 மார்க்குக்கு எழுதுவீங்க. மற்ற 4 சப்ஜெக்டும் வந்து 35 மார்க் எழுதி மொத்தம் வந்து 7 சப்ஜெக்ட் உங்களுக்கு பரீட்சை நடக்கும். அதில் 3 சப்ஜெக்டுக்கு வந்து நீங்கள் 70 மார்க்கு எழுதுவீங்க. மற்ற 4 பேப்பர் வந்து 35 மார்க் எழுதுவீங்க. ஸோ இந்த 70 மார்க் குவஸ்டினுக்கு எழுதுறது வந்து உங்களுக்கு வந்து 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதாவது 10 to 1, 10 to 1 வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கு உங்களுக்கு 1 hour டைம் கொடுப்பாங்க, 1 to 2. ஸோ 2 மணிக்குள்ளே நீங்கள் காலேஜிலேருந்து சொல்லக்கூடிய அவங்களுடைய மெயிலுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஃபைலை அனுப்பிச்சுட்ணும், பிடிஎஃப் ஃபைலை அனுப்பணும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு நீங்கள் பேர் எப்படி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அடுத்து அண்டர்ஸ்கோர், உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு. இந்த ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும், அந்த சப்ஜெக்ட் கோடை கொடுக்கணும் நீங்கள். ஸோ இந்த சப்ஜெக்ட் கோடு என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உங்கள் காலேஜிலேருந்தே சொல்லுவாங்க, இல்லை ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க, அதில் இருக்கும் சப்ஜெக்ட் கோடு. உங்களுக்கு டைம் டேபிள் வருது இல்லையா, அந்த டைம் டேபிளில் அந்த சப்ஜெக்ட் கோட்லாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அண்டர் ஸ்கோர், அந்த சப்ஜெக்ட் கோடு கொடுத்து தான் அந்த ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். எப்படி ஸ்கேன் பண்ணி இந்த நேம்லாம் கொடுக்குறதுங்கிறது நம்மளுடைய சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆன்லைன் எக்ஸாம்ங்கிற அந்த ஃபோல்டரில் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் செகண்ட் இயர் எக்ஸாம் எழுதின பசங்களுக்காக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுண்டு. இந்த 35 மணி நேரம் தேர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பரீட்சை, 10 to 11:30. நீங்கள் 12:30க்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சி விட்டணும். ஏன்னா டயத்தை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க, இந்த டயத்துக்குள்ளே இது பண்ணிடுங்க. நீங்கள் 9 மணிக்கெல்லாம் உங்களுடைய காலேஜிலேருந்து உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாஃப் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருவாங்க. ஸோ உங்களை வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு 9 மணிக்கெலாம் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு உங்கள் நேம் போட்டு ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்து உங்களுக்கு கொஸ்டின்னு 9:30க்கெலாம் உங்களுக்கு கொஸ்டினை வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்குமே அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய கொஸ்டின் நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே கொஸ்டின் ரிசீவ்டு அப்படிங்கிறத போட்டு விட்ருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், நேம் போட்டு கொஸ்டின் ரிசீவ்டு அப்படிங்கிறத போட்டு விட்ருங்க. அதே மாதிரி எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பிச்சி விட்ருவீங்க இல்லையா, அனுப்பிச்சி முடித்த உடனே வந்து சென்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஆன்சர் ஷீட் சென்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. முதல்ல நீங்கள் ப்ரெசன்ட் சொல்லணும், அடுத்து கொஸ்டின் ரிசீவ் பண்ணிட்டேன்றதை சொல்லணும், அடுத்து வந்து ஆன்சர் ஷீட் சென்ட் பண்ணிட்டேன், இந்த மூணு தகவலை நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சி விட்ரணும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ப்ரெசன்ட் போட்ட உடனே அவங்க வந்து 1/2 hour வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் முதல்ல ப்ரெசன்ட் போட்டுருங்க. நீங்கள் ப்ரெசன்ட் போடாமல் விட்டிங்கன்னா இவங்க ஆப்ஷன் போட்டு விட்ருவாங்க. அப்புறம் நீங்கள் ஆன்சர் ஷீட் எழுதி அனுப்பினாலும் அங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லி தான் மார்க் ஆகிருக்கும். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 9 மணிக்கெல்லாமே வந்து ப்ரெசன்ட் போட்டு விட்ருங்க. உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ப்ரெசன்ட் போட்டு விட்ருங்க, மறந்துடாதீங்க. அதே மாதிரி அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் எழுதி அனுப்பணும். அதே மாதிரி மொத்தம் எத்தனை பக்கங்கள் எழுதி அனுப்புறதுங்கிற டவுட்டும் இருக்குது. இந்த
எழுபது மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து நீங்கள் 40 பக்கங்கள் எழுதலாம். இந்த 35 மார்க்குக்கு இருக்கக்கூடியதுக்கு வந்து நீங்கள் 20 பக்கங்கள் எழுதலாம் அதிகபட்சம். அதுக்கு வந்து 40 பக்கம், இதுக்கு வந்து 20 பக்கம். ஸோ எந்த பேப்பரில் எழுதுறது? சாதாரண பரீட்சை பேப்பர் எழுதுறதா, 10th 12th எழுதுவோமே அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடையில் A4 ஷீட் வாங்கிக்கோங்க, A4 பண்டல் ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த ஷீட்டை பயன்படுத்துங்க. நல்லா மார்ஜின் முன்னக்கூடிய கூட நீங்கள் அழகாக மார்ஜின்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தேர் அந்த டயத்தில் வந்து நீங்கள் இப்போ இது பண்ணையும் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நீங்கள் முன்னக்கூடியே A4 பண்டில் ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் மார்ஜின்லாம் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வந்து பக்க எண் நீங்கள் கொடுத்துருங்க. மேலே வந்து பக்க எண் 1. அதே மாதிரி பேக் சைட்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம். ஒவ்வொரு ஷீட்லேயும் ஒவ்வொரு இதாக எழுதணும்லாம் கிடையாது. ஒரு ஷீட் எடுத்தீங்கன்னா 2 பேஜ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் எழுதிக்கிறலாம். பக்க எண் இப்போயே நீங்கள் போட்டு வச்சுக்கிறலாம். முன்னக்கூடிய 1, 2, 3, 40 பக்கம் போட்டு வச்சுக்கிறலாம். இதுக்கெல்லாம் வந்து 1-20 வரைக்கும் நீங்கள் பக்க எண் போட்டு வச்சுக்கலாம். 1-20னா 10 ஷீட்டு. ஸோ அந்த 3 மணி நேரம் பரீட்சைக்கு வந்து 20 ஷீட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்திங்கன்னா மொத்தம் 40 பக்கங்கள் வந்துடும். அதிகபட்சம் இத்தனை பக்கம் எழுதலாம். அதே மாதிரி மார்ஜின்லாம் போட்டுக்கோங்க, மேலே பக்க எண் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பேஜு கீழேயும் உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டுருங்க. ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அதில் இருக்கணும். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இது எழுதுகிற பேப்பருக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று அனுப்புவாங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே ஒரு ஃப்ரண்ட் பேஜ் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய தகவலை தவறு இல்லாமல் ஃபுல் பண்ணிடுங்க. அதில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காலேஜ் கோடு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் கேட்டுக்கோங்க என்ன காலேஜ் கோடுன்னு உங்கள் காலேஜில். அடுத்து உங்களுடைய காலேஜ் நேமை வந்து தவறில்லாமல் எழுதுங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயே கூட இருக்கும். காலேஜ் கோடு, காலேஜ் நேமு, சப்ஜெக்ட் கோடு, ஸோ இது எல்லாமே அதில் இருக்கும். அதை தவறு இல்லாமல் நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து டோட்டல் பேஜஸ் இருக்கும். அந்த பக்கம் நீங்கள் எத்தனை பக்கம் எழுதிருக்கீங்களோ அந்த பக்கத்தை அதில் எழுதிடுங்க. கீழே உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும், அந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போட்டு விட்ருங்க. ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், அந்த இடத்துல உங்கள் கையெழுத்து போடணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து இது நீங்கள் ஏற்கனவே செகண்ட் இயருக்கு இந்த இதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் செய்யணும் ஃப்ரண்ட் பேஜுங்கிறதெல்லாம் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஆன்லைன் செக்ஷனில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தவறு இல்லாமல் நீங்கள் இது பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்ததுனாலும் கேளுங்கள். நம்ம அடுத்த ஏதாவது வீடியோவில் நம்ம சொல்லலாம். சரி மாணவர்களே, இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.